ஹெல்த் ஹெல்த் அப்படின்றது என்ன? ஆரோக்கியம். அந்த ஹெல்த் அப்படின்னா ஃபிசிக்கல் ஹெல்த், அது மட்டும் இல்லை மென்டல் ஹெல்த், சோஷியல் ஹெல்த், இந்த மூணு சேர்ந்ததுனா தான் வந்து ஹெல்த்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஜிம்முக்கு போகிறோம், ஜிம்முக்கு போயிட்டு பாடி சிக்ஸ் பேக்ஸ் இருக்குது, அது வந்து ஹெல்த்து கிடையாது. மென்டல் மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். மெயினாக வந்து மென்டல் ஹெல்த், மென்டல் ஹெல்த்னா என்ன? இந்த போதை மருந்துகளுக்கு அடிமையாகிறதுக்கு முக்கிய காரணமே வந்து மனநலம் சரியில்லாத காரணம் தான். அவங்க வந்து டிப்ரெஷன், அந்த மன அழுத்தம், அப்புறம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க இல்லையா, இதை போக்குவதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அப்படிங்கிற இந்த போதை மருந்துகள் இதுக்கு போகிறாங்க. அப்போ அதுக்கு போனோடனே அடிமையாயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், இந்த மேரத்தான் இதெல்லாம் போகிறப்ப அந்த மென்டல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த மென்டல் ஹெல்த்துக்கு வந்து இப்போது ட்ரக் அப்யூஸ் பண்ணுற அந்த இளைஞர்கள், அவங்க மனநல மருத்துவர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்குறப்போ அந்த கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கவுன்சிலிங் அவங்க கொடுக்குறப்ப அதை ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த பழக்கத்திலேருந்து வெளிவர முடியும். அப்படி வெளிவர்றப்போ இளைஞர்கள் உடற்பயிற்சியில் ஈடுபடுத்தி, மனநல பயிற்சியில் ஈடுபடுத்தி, ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், சோஷியல் ஹெல்த், இந்த மூணு இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகம், ஒரு ஹெல்தி சொசைட்டியாக மாறும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். இதில் வந்து முக்கியமாக நீங்கள் சொல்கிறபடி இந்த போதை மருந்துகளுக்கு அடிமையான இளைஞர்களை வந்து அடையாளம் கண்டு அவர்களை மனநல மருத்துவரிடம் எடுத்து சென்று ஆலோசனை வழங்கி இந்த போதை பழக்கத்திலிருந்து மாற்ற வேண்டும். அதுதான் இதனுடைய முக்கிய நோக்கங்களில் ஒன்று. இப்போ வந்து அந்த போதை பழக்கம் வந்து குறைஞ்சிட்டு தான் வருது, ஏன்னா வந்து காவல்துறை வந்து கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணி எடுக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து இது மாதிரி சைக்கியாட்ரிக் சொசைட்டி, அப்புறம் என்ஜிஓஸ் இவங்களோடலாம் டை அப் பண்ணி விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்கள வந்து ரிஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து மறுபடியும் மீண்டும் ஒரு மறுவாழ்வு புனர்வாழ்வு தர்றது, அந்த மாதிரி செயல் திட்டங்கள் இருக்கிறதுனால இப்போ குறைஞ்சிட்டு வருது தமிழகத்தை பொறுத்தளவில். இருந்தாலும் அந்த சப்ளை செயின் சொல்லுவாங்களே, வெளி மாநிலங்களிலிருந்து வர்றதை வந்து கட்டுப்படுறதுக்கான நடவடிக்கைகளை காவல்துறை, சமூக நலத்துறை எல்லாம் சேர்ந்து எடுத்துகிட்டு இருக்காங்க.